ஹலோ கைஸ், நமக்கு பண்ருட்டிலையும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க டெய்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ருட்டியில ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் என்னாலதான் பண்ண முடியல. லாஸ்டா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பண்ருட்டியில இருக்கிற மீட்டா நீட்டா அந்த நாட்டுக்கோழி விருந்த அந்த ரெண்டு ஹோட்டலையும் ஃபுட் ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பண்ருட்டியில எந்த ஹோட்டலுமே ஃபுட் ட்ரை பண்ணல. பட் இப்ப ரீசெண்டா பண்ருட்டியில இருக்கிற ராமலிங்க ஹோட்டல்ல ஃபுட் ட்ரை பண்ண சொல்லி ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்றோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண்ருட்டிக்கு போற வழியே ஒரு சில டிஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டின்னு சொன்னாலே பலாப்பழம் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு நாங்க அதை ட்ரை பண்ணல. அதுக்கு பின்னாடி இந்த கல கலரா அடிக்கி வச்சிருக்க சர்பத்தை தான் ட்ரை பண்ணோம். அண்ணன் கிட்ட நேரா போயிட்டு ரெண்டு சர்பத் ஆர்டர் பண்ண உடனே கிளாஸ்ல பாதி ஐஸ் போட்டுட்டு மீதி ஃபுல்லா சர்பத் எசன்ஸ் ஊத்திட்டாரு. மத்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா சர்பத் எசன்ஸ் ஒரு ஸ்பூன்ல அளந்து ஊத்தி மீதி ஃபுல்லா தண்ணி ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த அண்ணன் ரெண்டு பிளேவர்ல சர்பத் எசன்ஸ் ஊத்தி கிளாஸ்ல முக்காவாசி கொண்டு வந்தாரு. இதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதோட பின்விளைவு எனக்கு தெரிஞ்சது. அது என்னன்னு லாஸ்டா சொல்றேன். அதுக்கடுத்து தண்ணியில ஒரு வச்ச பாதாம் பிசின் சப்ஜா விதையெல்லாம் போட்டு கிளாஸ் மூடி ஒரு குலுக்கி குலுக்கி நார்மல் சர்பத்தை குலுக்கி சர்பத் மாதிரி கையில கொடுத்தாரு. நான் நிறைய டைம் சர்பத் குடிச்சிருக்கேன். பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ கலர் எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலர்ல பாக்கிறதுக்கே பயங்கரமா இருந்தது. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு ரோட்டோரத்துல நின்று போற ஒரு வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி சில்லுன்னு சர்பத் குடிக்கிறது ஒரு நல்ல ஃபீலிங் தந்தது. பட் இதுல என்ன ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா பாதி சர்பத் குடிக்கும் போதே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கவ ஆரம்பிச்சிருச்சு. தொண்டை ரொம்ப கவுதலா விஷம் அப்படித்தானே இருக்கும். முக்காவாசி வேற எசன்ஸா ஊத்தி கொடுத்தாரு. அதுதான் அந்த தொண்டை கவர்றதுக்கு காரணம். சர்பத்தை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டேன். பட் தொண்டை ஒரு மாதிரி இருந்ததுனால அண்ணன் கடையில ஃப்ரெஷ்ஷா ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சேன். கரும்பு ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. ஆனா இந்த கடை பாத்தீங்கன்னா பண்ருட்டிக்கு போற வழியில பண்ருட்டி பக்கத்திலே தான் இருக்கு. பண்ருட்டியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். அந்த பண்ருட்டில இருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா காய்ஸ், பாய். Busy city with pussy citizens.